அம்மா நல்லா பெரிய கடைக்கு தான் என்ன என்கிட்ட ஐம்பது ரூபாய் தான் இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு வேற எங்கன்னா உக்கானு ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த கடையில் நல்லா பெரிய கடை ஃபுல்லாக ஏசி நல்லா குழு போகலாம் பொறுமையா என்னது ஐம்பது தான் வச்சிருக்கியா இதை வச்சு என்ன வாங்க முடியும் ஃபஸ்ட்டு ஏசியில் உக்காடுறி அப்புறமா வந்து நம்ம என்ன வாங்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம் சரிம்மா மேடம் ஆர்டர் ப்ளீஸ் அடியே மஞ்சுளா அந்த பேண்ட் ஷர்ட் போட்ட பையன் என்னதான் மேடம்னு சொல்றான் மாட்டிக்கிட்டியா ஆர்டர் கொடு ஆர்டர் கொடு மேடம் ஆர்டர் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி இருந்தா எனக்கு எப்படி தெரியும் தம்பி நீ போயிட்டு அப்புறமா வா பாப்போ மேடம் நான் தம்பி இல்ல நானும் ஒரு பொண்ணு தான் சரிமா உன் பேர் என்ன என்னோட பேரு வந்தனா இப்போ நான் உன் பேச்சுக்கு வந்தனா ஏண்டி வந்தனாவை கலாய்க்கிற பரவாயில்ல மேடம் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரிய போது சரி வந்தனா நீ போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வா நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம் யோசிச்சு வைக்கிறோம் ஆ சரிங்க மேடம் இந்த வெயிலுக்கு என்ன ஒரு ஏசி காத்து குளு குளு குளுன்னு அடிக்குதுடி மஞ்சுளா ஆமாமா ரொம்ப குளிருது எனக்கு மேடம் என்ன ஆர்டர் பண்ணோம் யோசிச்சு வச்சிட்டீங்களா உங்க கடையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுமா எங்கள் கடையில் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது கேக்ஸ் இருக்குது ப்ரெட் பிஸ்கெட்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது மேடம் இதில் உங்களுக்கு எது மேடம் வேணும் இல்லை வந்தனா ஒரே வெயில் அடிக்குதுன்னு சொல்லி ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி கடைக்குள்ளே வந்து உக்காந்தேன் ஆனால் ஏசி நல்லா குளு குழுன்னு போடவும் இப்போ ஒரு சூடான காஃபி குடிக்கணும் போல் இருக்குது காஃபி குடிச்சிட்டு திருப்பி நான் வெளியே வெயிலில் போனேன்னு வச்சுக்கோ திருப்பி ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கும் இப்போ நான் என்னத்தான் குடிக்கணும் சொல்லு மேடம் இங்க நீங்க காஃபி குடிச்சிட்டு வெளிய போகும்போது ஜூஸ் வாங்கின்னு போயிடுங்க ஐயோ அவ்வளவு பட்ஜெட் வேற நம்ம கிட்ட இல்லையே இவன் ரெண்டு ஜீம் வாங்கினு போனு சொல்றா அம்மா எனக்கு வசமா மாட்டிக்கினாங்க வந்தனா நீ ரொம்ப நேரம் நிக்கிறமா உக்காரு எங்க கூட இல்ல அவங்க நின்னு நிற்கத்தே உக்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு சுமாரு மஞ்சுளா வந்தனா நான் உனக்கு கேட்டனா நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல கேளுங்க மேடம் நீ ஏமா இவ்வளவு ஒல்லியா இருக்க பல நாள் சாப்பிடாத போன பொண்ணு மாரி இந்த கடையில் தானே வேலை செய்யற என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம்ல நீ நானா அந்த கடையில வேலை செஞ்சிருந்தா மொத்தத்தையும் எடுத்து தின்னு காலி பண்ணியிருப்பேன் மேடம் இந்த கடையில் வேலை செய்கிற நாங்கள் வந்து இந்த கடையில் இருக்கிற எந்த பொருளையும் எடுத்து சாப்பிடக்கூடாது காசு கொடுத்துட்டு தான் எடுத்து சாப்பிட்ணும் நான் வீட்டுக்கு போயிட்டே ரெண்டு மாதம் ஆகுது மேடம் லீவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்பளமும் எனக்கு கம்மியாக தராங்க வீட்டு கஷ்டத்துக்காக தான் நான் வந்து இந்த வேலையில் செஞ்சு அம்மா அப்பாவை வந்து காப்பாற்றின்னு இருக்கேன் மேடம் உன்னுடைய கதையை கேட்க எனக்கு பாவமாக இருக்குமா சரி அழாத விடுமா என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்கு அந்த ஐம்பது ரூபாவை உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் நீ வச்சுக்கோ அம்மா அப்பா வந்து நல்லா உசாரா வந்து பாத்துக்கோ சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் தாமா காசை வச்சுக்கோ மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்க போன் நம்பர் கொடுங்க மேடம் ஆ இந்த மஞ்சுளா அக்காக்கு நம்பர் சொல்றீ சரிங்க அக்கா நான் கால் பண்ற உங்களுக்கு உங்க பேர் என்னக்கா என்னுடைய பேரு பத்ரகாளி என் பொண்ணுடைய பேரு மஞ்சுளா சரிங்க பாத்தியாடி மஞ்சுளா எவ்வளோ தங்கமான பொண்ணு அந்த வந்தனா இந்த மாதிரி ஒரு தைரியமான பெண்கள் இருக்கும் வர எந்த குடும்பத்துக்கும் கஷ்டம் வராது அவங்க எப்பவுமே முன்னேறி நல்லபடியாக போயின்னு இருப்பாங்க சரி வாடி மஞ்சுளா வீட்டுக்கு போகலாம் ஐம்பது ரூபா போனோம் அதனால ஒரு குடும்பம் போயிட்டு அது நல்லதுதான் சரிம்மா வாங்க போலாம் மக்களே இந்த வீடியோத்தோடு முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் எல்லாருக்கும் பாய் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க